இன்னைக்கு நாம சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள். பொதுவாகவே சனி பகவான் ஆயுள் காரகன், தொழில் காரகன், கர்ம காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரமாக ஆகப் போகின்றார். இப்போ கோச்சாரத்தில் இந்த சனி பகவான் காலச்சக்கரத்துக்கு 11வது வீட்டில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்தோடு இருக்கார். அப்போது சனி பகவான் எப்போ நமக்கு வக்ரம் ஆகின்றது அப்படின்னா 17/6/2023 சுமார் இரவு 11 மணி அளவில் வக்ரமாக ஆகப் போகின்றார். இப்போது இந்த வக்ர காலகட்டம் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா 4/11/2023 வரை. அதாவது சுமார் 141 நாட்கள் இந்த சனி பகவான் வக்ரமாக இருந்து தன்னுடைய பலனை தரப்போகின்றார். அப்போ வக்ரம் அப்படின்னா என்ன? வக்ரம் என்பது உக்ரமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை. அதாவது பொதுவாகவே இந்த சனி பகவான் மந்த தன்மையை கொண்டவர் அல்லவா? அப்போ இப்போ என்னவாவார் அப்படின்னா மந்தத்தை நீக்கி சுறுசுறுப்பாக செயல்படுவார். அதாவது வக்ரம் என்றால் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறிய ஒரு தன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது நிதானத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இப்போ நிதான இன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். அப்போ இதோட இம்பேக்ட் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சனி திசை நடக்கிறது, சனி புக்தி நடக்கிறது அப்படின்னா இதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த வக்ர காலகட்டம் இந்த சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் செயல்படுகிறார் அப்படின்னா சதயம் 2, அதாவது ராகுவோட நட்சத்திரத்தில் செயல்படுகிறார். அதற்கப்புறம் சதயம் 1 அவிட்டம் 4 வரை வரப்போகிறார். அப்போ இந்த சனி பகவான் ராகுவோட நட்சத்திரத்திலும் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் பயணம் பண்ணி என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகின்றார் அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைக்கி நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்தில் இருந்தவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டம், அதாவது இந்த 141 நாட்கள் என்ன மாதிரியான பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது, சனி பகவான் உங்கள் ஜாதக பிரகாரம் 3க்குரியவர். முயற்சி ஸ்தானத்தோட அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி தான் இந்த சனி பகவான். இந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கும்போது வக்ரம் என்பது தன்னுடைய இயல்புக்கு மாறிய ஒரு நிலையில், அதாவது இதுவரைக்கும் ஒரு டல்லாக இருந்தது, மந்த தன்மையோ இருந்ததோ, சோம்பேறித்தனமாக இருந்தது, ஒரு சுறுசுறுப்பே நமக்கு இல்லை, ஏதோ ஓயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பவர்கள் ஒரு சுறுசுறுப்பாக தன் நம்பிக்கையுடன் வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு நாட்கள் இந்த வக்ர காலகட்டம். அப்போது சுறுசுறுப்பாக எதையுமே செய்ய முடியாமல் கடந்த காலகட்டத்தில் முடியாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள், இதை செய்யவே முடியலை, இதை எடுத்துக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர்கள் அதை எடுத்து செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் உங்களுடைய மனம் தொய்வாக இருந்தது, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வந்து கொண்டிருந்தது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் இருந்த இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு தன்னம்பிக்கையுடன் தைரியம், எதையுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் என்பது அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3ஆம் இடம் என்பது இந்த வியாபாரத்துக்குரிய உரிய தன்மை அல்லவா? அப்போ சுறுசுறுப்பில்லாமல் வியாபாரம் மந்த தன்மையில் இருந்தவர்களுக்கு வியாபாரம் சுறுசுறுப்படையக்கூடிய ஒரு தன்மை, அந்த வியாபாரத்தின் மூலமாக லாபங்களை பெறக்கூடிய ஒரு தன்மை, நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து இப்படி தான் செய்யணும், இப்படி செய்தால் நமக்கு லாபம் கிடைக்கும் என்கின்ற அந்த ஒரு பிளான் வந்துட்டு உங்களுக்கு சரியாக அமையும். சரியாக இந்த 141 நாட்களை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3ஆம் இடம் என்பது அதாவது ஒரு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, அதாவது ஒரு டிராவல் அதிகமான ஒரு அலைச்சலை கொடுத்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு டிராவல்னால் எனக்கு ஒரு லாபம் கிடைக்கலை, அல்லது ஒரு வாகனத்தின் மூலமாக இயக்கி கொண்டு வாகனம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செஞ்சிகிட்டு இருக்கவங்களுக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கின்றது. அதாவது ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன், ஆனால் பட் ஏதாவது ஒரு தடையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. பணம் இருக்கிறது, வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன், ஆனால் சரியான லொக்கேஷன் அமையலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சரியான ஒரு லொக்கேஷனை உங்களுக்கு காமிக்கும், ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டை ஆல்ட்ரு
என்டர் பண்ணுவதற்கான ஒரு காலகட்டம் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீடு, அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் வாங்கக்கூடிய ஒரு தன்மையை நிச்சயமாக கொடுக்கும். அதே சமயத்தில் தாயினுடைய உடல் நலத்தில் பல தொந்தரவுகள் இருந்தது, பல பிரச்சனைகள் இருந்தது, தாயினுடைய வர்க்கத்தின் மூலமாக பல பிரச்சனை இருந்து கொண்டிருந்ததோ அதிலிருந்து வெளிவர முடியலை அப்படிங்கிறவங்க அதற்கு ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் விவசாயத்தில் மந்த தன்மை இருந்தது, ஒரு டல்லாக இருந்தது, ஒரு சரியான விவசாயம் அமைக்க முடியலை, ஒரு லாபம் கிடைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்கள் ஒரு நல்ல அணுகுமுறையை பின்பற்றி லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஊரை விட்டு வெளியே போயிட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு வனவாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தியிருக்கும். ஒரு நல்லதொரு என்விரான்மெண்ட் உங்களுக்கு இல்லாத ஒரு தன்மை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அது வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தன்மை கூட உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். இப்போது ஏதாவது உங்களுடைய முயற்சியினால் அதுக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். ஆனால் ஒரே சமயம் நிதானத்தை மட்டும் இழந்து விடக்கூடாது. ஏன்னா சனி என்பது நிதானத்துக்குரிய ஒரு கிரகம் அல்லவா, அவர் வக்ரமாகும்போது நிதான இன்மையை உருவாக்கிடும். அது என்ன மாதிரியான நிதான இன்மை அப்படின்னா ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா திடீரென்று ஒரு வேலையை விட்டுவிட்டு வருவது, இந்த மாதிரியான விஷயத்தை உள்ளே போகக்கூடாது. அப்போது நாம் இருக்கின்ற விஷயத்தில் நிதானத்தை கைவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கின்றார். கடன் சார்ந்த விஷயத்தில் கடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் அழைத்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு கடன் கழுத்தை நிறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த விருச்சகராசி அன்பர்கள் கடன் கட்டுவதற்குரிய அந்த சந்திரப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா குரு பகவானும் அங்கே இருக்கின்றார், ராகு பகவானும் அங்கே இருக்கின்ற ஒரு காரணத்தினால, உபஜய ஸ்தானத்தில் ராகு இருப்பதனால நிச்சயமாக கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகள் இவர்கள் தான் நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள், இவர்கள் தான் நம்மளுடைய வளர்ச்சியை தடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு அப்படின்னா சதயம் நட்சத்திரம். அந்த சதயம் என்பது ராகுவோட நட்சத்திரம் அல்லவா, அப்போது ராகுவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம், இந்த ராகு அப்படிங்கிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் அல்லவா, அப்போது யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே பலித்தாகக்கூடிய ஒரு காலகட்டம். விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீரென்று விசா கிடைப்பது, நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள், வெளிநாட்டு கம்பெனியில் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வெளிநாட்டு கம்பெனியில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மைகள், ஒரு சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு எண்ணம் அதிகமாக உங்களுடைய ஆள் மனதில் வந்து அந்த பிஸ்னஸை எடுத்து நடத்தி செய்யக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கருத்தும் கிடையாது இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் துறையில் இருக்கின்றீர்களோ அந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அதன் மூலமாக பெயரையும் புகழையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு பகவானுடைய பார்வை வந்துட்டு 10ஆம் இடத்துல பதிகின்றது. அப்போது சனி பகவானுடைய பார்வையும் 10ஆம் இடத்துல பதிகின்றதல்லவா, அப்போ யாரெல்லாம் ஒரு மாற்றத்தை விரும்பி உங்களுடைய மனசில் ஆள் மனதில் இது மாறணும், எனக்கு மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய மாற்றம், ஒரு நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்தது அப்படின்னா நிச்சயமாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அப்போது யாருக்கெல்லாம் பதவி உயர்வுகள் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றதோ பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள், விரும்பிய ஒரு மாற்றம், ஒரு இடம் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு தன்மைகள், அரசாங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அரசாங்க வேலைக்கு செல்லக்கூடிய அந்த வழிமுறைகள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். அதே சமயத்தில் தந்தையின் மூலமாக தந்தையின்
வாழ்க்கையினுடைய விதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அல்லது தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்தி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள். ஸோ இத்தனை அம்சங்களும் இந்த வக்ர காலத்தில் இருக்கின்றது. அதை சரியாக உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் நல்லதெல்லாம் நடக்க குலதெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு செயலையோ அல்லது தொழிலையோ தொடங்க நிச்சயமாக அதில் வெற்றி அப்படிங்கிறது 100% கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உருவாக்குவாங்க. சரிங்க, இந்த வீடியோ